ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் தான் அந்த வேலை வைப்பை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் டென்த்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் டுவல்த்தோ டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் இதுக்கு எக்ஸாம் கிடையாது அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது டேரெக்டாக வந்து உங்களுக்கு நேர்காணல் வச்சு தான் அந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க பர்னென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் சுது தான் பாருங்கள் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து உங்களுக்கு மாவட்டம் வரைய நோட்டிஃபிகேஷன் வந்து தாலுக்கா வரைய வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி உங்களோட ஃபோட்டோ ஓட்டி உங்களோட நேமு ஜென்ரு பெயர் பிறந்த தேதி கல்வி தகுதி இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சீரிய நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இணைக்கணும்னு பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் ஸோ வேறு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக் சீரியை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ரேஷர் போஸ்ட் மூலியமாக நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நேரிலேயே கூட வந்து கொடுக்கலாம் ஸோ ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து பாருங்கள் இதிலையே கொடுத்துருக்காங்க இந்த அட்ரெஸ்க்கு வந்து நீங்கள் ஸோ ஜூலை பதிமூணாம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க ஸோ எந்த கேட்டகிரில வந்து இந்த போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா பதிவூர் எழுத்துறங்கிற கேட்டகரி ரெக்கார்ட் கிளர்க்குங்கிற கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு படிகள்லாம் வந்து வரும் வயது வரும்போது பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதிகபட்சமாக வந்து பாருங்கள் ஸோ எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் பிசி எம்பிசி டிஎன்சி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பண்ணுற விண்ணப்பிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் டுவெல்த்தோ டிகிரி எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து தான் கேட்டிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஜூலை பதிமூணுக்குள்ளார வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வந்து ஒரு தாலுகா வரையும் உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க விடும்போது அந்த சேனல் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்